ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பட்டு புடவை இது. இந்த புடவையில் நம்ம இப்போ சுங்கு கட்டலாம். அது வந்து எவ்வளோ அழகாக டிசைனாக கட்டலான்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல எடுக்கும்போது ஒரு பார்ட்டை பிரித்து சீப்பு வச்சு அழகாக சீவிக்கோங்க. இப்போ நான் போடுறேன் இல்லைங்களா, நான் வந்து இப்போது ஒரு ரெண்டெண்ணா எடுத்து முடித்து போடுறேன்னா, அதுக்கு நடுவில் ஒரு கேப்பில் இப்போ நம்ம தலை பின்னுவோம் இல்லைங்களா, அந்த மூணு கால் மூணு எடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் மூணாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதில் நடுவில் உள்ளதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ரெண்டு மட்டும் ஒரு முடிச்சு போடுங்க. அந்த முடிச்சு போடும்போது அதை வந்து ஒரு ஸ்மூத்தாக பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உடனே நீங்கள் டைட்டாக பண்ணிட்டீங்க, இறுக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல் வந்து கொஞ்சம் கீழே மேலே வரும்போது அதை லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் உங்களுக்கு. அதனால தான் அங்கே வந்து நீங்கள் டைட் பண்ணாதீங்க, முதல்லையே டைட் பண்ணி விடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து மூணாக எடுக்கணும். அதில் சென்டரில் உள்ளதை விட்டுறணும். அப்போ தான் இந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா தான் அந்த நூல் வந்து ஒட்டி ஒட்டி வராமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி தொட்டு பண்ணும் போது சூப்பராக வரும். மூணாக பிரிச்சுக்கணும். மூணு கால் அப்படி முடி நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி எடுத்துட்டு அதில் சென்டரில் உள்ளதை விட்டுட்டு ரெண்டுத்தையும் எடுத்து முடிச்சு போடணும். இதே மாதிரியே நீங்கள் போட்டுகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழவும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்து மெதுவாக நீவி விடுங்க. பட்டு சாரீ இல்லைங்களா, பட்டு சாரீன்னு இல்லை, எந்த சாரீக்கு நீங்கள் போடும் போதும் ஒரு நூல் வந்து பிஞ்சு வராமல் ரொம்ப அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இப்போ அது முடிச்சு போட்டுருங்க. அந்த முடிச்சு வந்து நீங்கள் சிக்கு இல்லாமல் வேறு நூல் வந்து அங்கே சிக்காமல் பார்த்துக்குங்க. அது ரொம்பவே முக்கியம், அழகாக இருக்கும் அப்போ தான். இப்போ அந்த சென்டரில் இருக்கிறத எடுத்து இன்னொரு மூணு பாகம் எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நம்மளே போடும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். இப்போது அந்த சென்டரில் இருந்ததை எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ரெண்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு பார்ட்டை அப்படியே விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடணும். இந்த சென்டரில் உள்ள பார்ட்டை அப்படியே இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும் போது அந்த சென்டரில் உள்ளதை எடுத்து ஜாயின் பண்ணணும். ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு பின்னல் மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம புடவைக்கு நம்மளே போடும்போது அது நீங்கள் எத்தனை டைம் வச்சு வச்சு பார்ப்பீங்க தெரியுங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இப்படி போட்டுட்டு இப்போ சென்டரில் இருக்கிறத திரும்ப எடுக்கணும். திரும்ப எடுத்து அதே மாதிரி போட்டு முடிச்சுருங்க. நான் இப்போ ஃபுல்லாக காட்டில் உங்களுக்கு நான் இப்போ முடிச்சிட்டேன். ஒரு ஒரு லைன் மட்டும் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ எண்டிங் வரைக்கும் வந்தாச்சு. அழகாக நிறுத்தி நிதானமாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து லைனும் கரெக்டாக வரும். இல்லைனா அன்ஈவனாக வரும். உங்களுக்கு அது போடும் போது நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிங்க் கலர் சாரீ. இந்த சாரியில் வந்து பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ரெட்டுன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு கலரு. சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ. இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம இந்த ஒரு லைன் போட்டிருக்கோமா, அது தண்ணி பட்டதுனால உங்களுக்கு வந்து அந்த நூல் வந்து புஸ்ஸுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தெரியும். அது காஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா அழகாக தெரியும். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது செகண்டு. நீங்கள் வேணும்னா சிங்கிளாகவும் விட்டுக்கலாம், ஆனால் நீங்கள் ரெண்டாவதும் போட்டு பாருங்களேன். அது ஒரு பின்னல் மாதிரி அந்த புடவைக்கே இன்னும் அழகு வரும், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மெத்தட் தான். இப்போ இதில் ரெண்டு இருக்குன்னு இல்லைங்களா, அதிலேருந்து இந்த பக்கம் ஒன்று எடுக்கணும், இந்த பக்கம் ஒரு பாகம் எடுக்கணும். இதை எடுத்து முடிச்சு போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து உள்ளதை வந்து இன்னொன்றுத்தோட பக்கத்தில் உள்ளதோட எடுத்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பின்னல் வந்துடும். இப்போது இது சாஃப்டாக போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அன்னீவனாக வராமல் இருக்கும். அப்புறம் இழுத்து விட்டுக்கலாம். இப்போது இதில் பாதி விட்டுருந்தீங்களா, அந்த பாதி அடுத்ததில் உள்ளதில் பாதி எடுத்துக்கணும். அந்த பாதியை எடுத்து இந்த பாதி நூல் அப்படியே விட்டுருங்க. இந்த பாதி நூல் வந்து அடுத்ததுக்கு ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரியே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாக போட்டுகிட்டே வரும்போது ஒரு சூப்பரான அழகான ஒரு சுங்கு கிடச்சிரும் உங்களுக்கு. நீங்கள் வெளியிலலாம் கொடுத்து போடவே வேணாம். கொஞ்ச நேரம் ஆகும், ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா நம்மளே போட்டோன்ற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். இதே மாதிரி போட்டுடுங்க.
போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. நூல் பிரிஞ்சு வராமல் நல்லா டைட் பண்ணி விடுங்க. வேணும்னா நீங்கள் கம்மு கூட அந்த இடத்துல வச்சு, நம்ம ஸ்டோன்லாம் ஒட்டோம் இல்லைங்களா, அந்த கம்மு கூட அங்கே வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்போது நூல் பிரிஞ்சே வராது, தேவைப்படாது. நம்ம இப்போ ரெண்டாவது ரோ போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், தேவைப்படாது. இப்போ போட்டு முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த நூல் வந்து காஞ்சி ஈரம் போயிட்டு புஸ்ஸுன்னு வந்துடும். உங்களுக்கு பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் செலவு பண்ணிங்கன்னா போதும், ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாது. நீங்கள் வேகமாக போடணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். அடுத்த ரோவிலேருந்து எடுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பின்னல் மாதிரி போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இது போட்டு முடிச்சுட்டு வேர் பண்ணி பாருங்கள், அந்த முந்தி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பட்டுனாவே சுங்கு கட்டினா தானே அழகாக இருக்கும். அது நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டிசைனாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ கடையிலலாம் விற்குது, இருந்தாலுமே அந்த சாரியில் உள்ள நூல்லையே நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி பாதி பாதியாக, இதிலேருந்து பாதி நூல், அதிலேருந்து பாதி நூல் எடுத்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியும். இப்போது இது எல்லாமே போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த செகண்ட் ரோ போட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க, காற்றுல வந்து நல்லா காஞ்சிரும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஒரு தோரணை மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து காயிலல்ல, இப்போ காஞ்சதும் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ காஞ்சிருச்சு, காஞ்ச பிறகு நீங்கள் கீழே வந்து சிசர் வச்சு ஒரே ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கும் அந்த நூல், கீழே தொங்குற நூல். இது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ காஞ்சிருச்சு, நீங்கள் ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த சாரியிலேருந்து பிரித்த நூல், அது அந்த நூல், அந்த நூல் கலர் வந்து இந்த கலரில் தான் இருந்துச்சு. இதை எடுத்து ஏன் வீணாக்கணும்னு சொல்லிட்டு நான் பாப்பாவுக்கு வளையல் செஞ்சிட்டேன் அந்த பட்டு நூல் வச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் போல் எனக்கு நினைவே இல்லை, அப்போ மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இங்கே பத்தில் பிளாக் கலர் போட்டு அந்த த்ரெட்டை வச்சு ஒரு டிசைன் பண்ணி பாப்பாவுக்கு வளையல் வந்துருச்சு. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை.